ஒலிப்பீடியா வெளியிடும் ஒளி புத்தகம் செல்வமகன் சிறுவர் கதை நூல் தொகுப்பு பாசமுள்ள நாய்க்குட்டி ஆசிரியர் பாவலர் நா ரா நாச்சியப்பன் குரல் ஸ்ரீதேவி செந்தில்குமார் கணிதவியல் மாணவி ஸ்ரீ சேவுகன் அண்ணாமலை கலைக்கல்லூரி தேவகோட்டை ஒளி புத்தக உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ் மகன். நீண்ட நெடுங்காலத்திற்கு முன் குன்றக்குடியில் சங்கரன் என்ற பெரியவர் இருந்தார். சங்கரன் பெரிய பணக்காரர். அவருக்கு வீடு, நிலம், தோட்டம், சொத்து எல்லாம் இருந்தன. ஆனால் ஒரே ஒரு குறை மட்டும் இருந்தது. அவருடைய ஒரே மகன் கணபதி பெரும் சோம்பேறியாக இருந்ததுதான் அந்த பெரிய குறை. தன்னிடம் நிறைய சொத்து இருந்தாலும் தன் மகன் கணபதி உழைக்காத சோம்பேறியாய் இருப்பது சங்கரனுக்கு துன்பமாய் இருந்தது. குந்தி தின்றால் குன்றும் மாளும் என்று பழமொழி சொல்வார்கள். உழைக்காத சோம்பேறியான தன் மகன் பிற்காலத்தில் தன் சொத்துக்களை காப்பாற்ற முடியாமல் துன்பப்படுவானே என்று நினைத்து பார்க்கவே அவருக்கு வருத்தமாயிருந்தது. இதே கவலையால் அவர் நோயுற்று படுத்துவிட்டார். அவரை ஊர் பெரிய மனிதர்கள் பலர் வந்து பார்த்தும் போயினர். அவர் உடம்பை ஆய்ந்து பார்த்த மருத்துவர் அவருக்கு உடல் நோய் எதுவும் இல்லை என்றும் மனநோய்தான் அவரை வருத்துகிறது என்றும் கூறினார். உடனே அந்த பெரியவர்கள் அவருடைய மனக்கவலை என்ன என்று கேட்டார்கள். தன் மகனை பற்றிய கவலையை அவர் வெளியிட்டார். ஒரு பெரிய மனிதரிடம் அவர் இவ்வாறு கூறினார். ஐயா, என் மகன் சோம்பேறியாய் இருப்பதுதான் எனக்கு கவலை அளிக்கிறது. என்றாவது ஒரு நாள் என் மகன் உழைத்து பொருள் ஈட்டி ஒரு 5 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தால் கூட போதும், என் கவலை ஒளிந்து போகும். உழைத்து பிழைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவனுக்கு வந்துவிட்டது என்று தெரிந்தால்தான் என் கவலை தீரும் என்றார் சங்கரன். 2 நாட்கள் கழித்து அவர் மகன் கணபதி தந்தை படுத்திருக்கும் அறைக்கு வந்தார். அப்பா என்று குழைவாக அழைத்தான். சங்கரன் அவனை கூர்ந்து நோக்கினார். மகன் கணபதி 5 ரூபாய் நோட்டு ஒன்றை நீட்டினான். அப்பா, இது என் பணம், நான் உழைத்து தேடிய பணம், வைத்துக் கொள்ளுங்கள் என்று நீட்டினான். சங்கரன் அவனை வெறித்து நோக்கினார். ஆமப்பா, வயலில் நேற்று நாற்று நட்டேன், அதற்கு கூலியாக பெற்ற பணம்தான் இது, வாங்கிக் கொள்ளுங்கள் அப்பா என்று மகன் ரூபாய் நோட்டை நீட்டினான். சங்கரன் அந்த நோட்டை வாங்கினார். சுக்கல் சுக்கலாக கிழித்தார். குப்பை கூடையை நோக்கி வீசினார். நீ சோம்பேறியாக மட்டுமில்லை, பொய்யானவனாகவும் மாறிவிட்டாய் என்று பெருந்துயரத்தோடு கூறினார். அப்படியே மயக்கம் போட்டு சாய்ந்து விட்டார். உடனடியாக மருத்துவருக்கு ஆள் அனுப்பி அவருடைய மயக்கத்தை தெளிவிக்க 50 ரூபாய் செலவாயிற்று. கணபதி அந்த 5 ரூபாயை உழைத்து ஈட்டவில்லை. தன் மாமாவிடம் இலவசமாக வாங்கி வந்தான். அறுவடை செய்ய வேண்டிய காலத்தில் நாற்று நற்றதாக பொய் சொன்னால் தந்தை எப்படி நம்புவார்? அதனால்தான் கிழித்து எறிந்தார். சில நாட்கள் கழிந்தன. மீண்டும் கணபதி அப்பாவிடம் வந்தான். அப்போது அவன் கையில் 5 ரூபாய் நோட்டு இருந்தது. அப்பா, உண்மையில் நான் உழைத்து தேடிய பணம் இது, வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கெஞ்சினான். சங்கரன் அவனை கூர்ந்து நோக்கினார். கட்டிடம் கட்டும் இடத்தில் செங்கல் தூக்கி கொடுத்து கூலியாக வாங்கி வந்த பணம் இது என்றான் கணபதி. சங்கரன் அந்த நோட்டை வாங்கி அப்படியே கிழித்து குப்பையில் போட்டார். உண்மையில் அந்த பகுதியில் யாரும் அப்போது கட்டிடம் கட்டவில்லை. தந்தையின் நண்பர் ஒருவரிடம் கணபதி கெஞ்சி வாங்கிய பணம் அது. இனி உன்னை நான் நம்ப மாட்டேன், என்னிடம் வராதே என்று கடுமையாக சொன்னார் சங்கரன். இவன் எப்படி பிழைக்க போகிறான் என்ற எண்ணமே அவரை மேலும் நோய்க்கு உள்ளாக்கியது. 10 நாள் கழித்து மீண்டும் கணபதி சங்கரன் அறைக்கு வந்தார். அப்போது அவர் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாயிருந்தது. கணபதி கண்களில் நீர் வழிய தந்தையை நோக்கினார். அப்பா, என்னை நம்புங்கள், நான் திருந்தி விட்டேன். இதோ இந்த 5 ரூபாய் நான் உண்மையில் உழைத்து பெற்ற பணம் என்று 5 ரூபாய் நோட்டை நீட்டினார். வெறுப்போடு சங்கரன் அந்த நோட்டை பிடுங்கினார். அதை கிழிக்க போனார். அப்பா, அப்பா, கிழிக்காதீர்கள், உங்கள் மகனின் உண்மையான உழைப்பது என்று அவர் கைகளை பற்றினான் கணபதி. அவன் கைகள் அவரை தொட்டவுடன் சங்கரன் அது உண்மையான உழைப்புதான் என்பதை புரிந்து கொண்டார். ஏனெனில் கணபதியின் கைகள் காய்த்து போயிருந்தன. கல்லுடைத்து கல்லுடைத்து அவன் கைகள் காய்த்து போயிருந்தன. கைகளால் அவன் தன்னை தொட்டவுடன் சங்கரன் அதை புரிந்து கொண்டார். அந்த கைகளை எடுத்து கண்களில் ஒத்திக் கொண்டார். மகனே, நீ திருந்தி விட்டாய், இனி நான் மன நிறைவோடு சாவேன்
என்றார். ஆனால் உண்மையில் அவர் அவ்வப்போது சாகவில்லை. சில நாட்களில் அவர் குணமடைந்து விட்டார். நீண்ட நாட்கள் உயிரோடு இருந்தார். மகன் பொறுப்புடன் உழைத்து மேலும் தன் செல்வத்தை பெருக்கியதைக் கண்டு மன நிறைவோடு வாழ்ந்தார். கணபதியும் பெரிய மனிதர்கள் பாராட்டும் சிறந்த பிள்ளையாக வளர்ந்து பெருமையும் செல்வாக்கும் பெற்று விளங்கினான்.